மார்க்கத்தில் முறையிடுவதே. சதாம் ஹுசேன் தூக்கிருக்கின்ற உலகம் சொன்ன காரணம் என்ன? உலகத்தின் வல்லாதிக்கம் அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன? சதாம் ஹுசேன் ஒரு பயங்கரவாதி, அவன் பேரழிவு ஆயுதத்தை வைத்திருக்கிறான் என்று பிரகடனப்படுத்தியது. ஐநா சொல்லுகிறது, இரு ஆய்வு செய்யலாம், வைத்திருந்தால் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்று. பொறுக்கவில்லை அமெரிக்கா. ஒரு நள்ளிரவில் போரை அறிவிக்கிறது. பில் கிளின்டன் அதிபராக இருந்தபோது ஒரு கொடுமை நிகழ்ந்தது. போர் தொடுத்து ஒரு வாரம் போரை நடத்திவிட்டு 2 நாட்கள் போருக்கு விடுமுறை என்று அறிவித்தார். உலகம் கேட்கிறது, ஏன் போரை நிறுத்தியிருக்கிறீர்கள் இப்போது என்று. ரம்ஜான் பெருநாள் வருகிறது, அவர்கள் ரம்ஜான் கொண்டாடட்டும் என்று போரை நிறுத்தியிருக்கிறோம் என்று. நான் கேட்டேன், பிணத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற என் ஆத்தாலும் அப்பனும் என் அக்கன் தங்கையும் ரம்ஜான் கொண்டாட முடியுமாடா? இதுதான் நீங்கள் போற்றுகிற மகத்தான மனிதநேயமா? சதாம் ஹுசேன் ஒரு பேரழிவு ஆயுதத்தை வைத்திருந்தான் என்றால் ஏன் அதை பயன்படுத்தவில்லை? என் அன்பான மக்களே, சொல்லுங்கள், இப்போது தெரிகிறதா பேரழிவு ஆயுதத்தை வைத்திருந்தது அமெரிக்கா தான் என்று? யார் வைத்திருந்தது? ஏன் அவரை தூக்கில் போட வேண்டும்? சதாம் ஹுசேன் ஒரு தேசியவாதி, அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை தூக்கிலிட்டார்கள். அந்த வீரன் தன் தாய் மண்ணிலே நிற்கிற வரை எவனும் கால்வதிக்க முடியாது என்ற நிலை என்பதை உணர்ந்ததனால் அவனை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இந்த வல்லாதிக்கங்களுக்கு வந்தது. ஒரு அமெரிக்க படை வீரன் சொல்லுகிறான், இன்று மிகவும் நல்ல நாள், நாம் நிறைய பேரை கொன்றோம். என் அன்பான மக்களே, இப்படி ஒரு நாள் உலகத்தில் உண்டா? சதாம் ஹுசேனை கொல்வது என்ற நோக்கிலே தொடுத்த போரிலே செத்த குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 2 லட்சத்திற்கு மேலே. இந்த நாட்டிலே யாராவது கேள்வி எழுப்பது உண்டா? யாராவது கண்டனம் எழுப்பியது உண்டா? எவன் கேட்பான்? நாதி அற்றவர்கள் நாம். யாரு கேட்கிறது? ஈழத்திலே மட்டும் உள்ளுக்கம்பிக்குள் தமிழர்கள் வதைபடுகிறார்கள் என்று கருதாதீர்கள். தமிழர்களாக நீங்கள் பார்க்க வேண்டாம், சக மனிதன் அங்கே வதைபடுகிறான் மிதிபடுகிறான் என்று நோக்கிலே நீங்கள் பாருங்கள். இன்றைக்கும் ஈராக்கிலே சிறையிலே எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அங்கே மக்கள். வெளியிலே எடுத்துச் சொல்ல ஒரு ஊடகம் உண்டா? ஈழத்திலே என்ன நடக்கிறது என்பதை சொல்ல ஒரு ஊடகம் உண்டா? ஈராக்கிலே நடக்கிறது என்பதை சொல்ல ஒரு ஊடகம் உண்டா? எதை சொல்லும் இந்த ஊடகங்கள்? ஆப்கானிஸ்தானிலே தாலிபான் வீரர்கள் யாரையாவது ஒருவரை பிணைக்கைதிகளாக பிடித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு தங்கள் உரிமைகளை கேட்டால் ஆளை கடத்தி விட்டார்கள் தாலிபான் வீரர்கள் என்று அடிக்கடி தொலைக்காட்சியிலே காட்டி